இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இலங்கையை வந்தடைந்துள்ளார். இன்று பிற்பகல் 4 மணி அளவில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக விமான நிலையத்தில் உள்ள எமது செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டார். அவரை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உத்தியோகபூர்வமாக வரவேற்றார். இதன்போது அவருக்கு இராணுவ மரியாதை அணிவகுப்பு வழங்கப்பட்டது. இரண்டு நாட்கள் இலங்கையில் தங்கியிருக்க உள்ள இம்ரான்கான் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோரை சந்திக்கிறார். இதன்படி தற்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் அவருக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெறுகிறது. நாளை காலை 9:30 வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தனவையும் 10:30 ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவையும் இம்ரான்கான் சந்திக்க உள்ளார். அவருடன் இலங்கைக்கு உயர்மட்ட தூதுக்குழு ஒன்றும் வந்துள்ளது. இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பல்வேறு உடன்படிக்கைகளும் இந்த விஜய காலகட்டத்தில் கைச்சாத்தாக உள்ளன. இன்றைய தினம் அவர் இலங்கைக்கு பயணிப்பதற்காக தமது நாட்டின் வான்வழியை பயன்படுத்த இந்தியா அனுமதி அளித்திருந்தது. கடந்த 2019 இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வெளிநாட்டு விஜயம் ஒன்றின் போது பாகிஸ்தான் தமது வான்வழியை பயன்படுத்த அவருக்கு தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் வடமாகாண சபை முன்னாள் முதல்வருமான சிவி விக்னேஸ்வரன் இந்திய யுஎஸ் தலைவர் கோபால் பாக்லேவை சந்தித்துள்ளார். இதன்பொழுது வடமாகாணம் உட்பட்டு இலங்கையின் முன்னேற்றம் அபிவிருத்தி மீதான இந்தியாவின் உறுதிப்பாட்டை இந்திய யுஎஸ் தானிகர் வெளிப்படுத்தினார் என்று இந்திய யுஎஸ் தானிகரகம் தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழர் சுயாட்சிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்தி சசிதரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சிறுபான்மை கட்சிகளின் பிரதிநிதிகளை இந்திய யுஎஸ் தானிகரகம் தொடர்ச்சியாக சந்தித்து வருகின்றது. அண்மையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சமந்தனையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் என்று அறியப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் முன்னாள் பிரதி அமைச்சர் கருணாநிதி விநாயகமூர்த்தி முரளிதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோரையும் இந்திய உயர்ஸ்தானிகரும் பிரதி இந்திய உயர்ஸ்தானிகரும் சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் ஆராய்ந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையின் பிரதி ஒன்று சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தனவிடம் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய ஜனாதிபதி சட்ட பணிப்பாளர் நாயகத்தினால் குறித்த பிரதி இன்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் சபாநாயகர் நாடாளுமன்றில் இதனை அறிவித்துள்ளார். இந்த அறிக்கை நேற்று அமைச்சரவையிலும் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை நடத்திய ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடர்வதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது வீட்டில் இருந்த வேளையில் திடீர் சுகவீனமற்ற நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அவசர சிகிச்சை பிரிவில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் எனினும் அவரது உடல்நிலை தேறி வருவதாகவும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் கமலநாதன் எமது செய்தி சேவைக்கு இதனை குறிப்பிட்டார். இந்த ஆண்டு அரசு வருமானம் 150 பில்லியன் ரூபாவினால் வீழ்ச்சியடைந்துள்ளதாக மோடி முதலீட்டு சேவை நிறுவனத்தின் இணை நிறுவனமான இக்ராலங்க நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்குள் அரசுக்கு 450 பில்லியன் ரூபாய் வரையில் வருமான பற்றாக்குறை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்ராலங்க நிறுவனம் 2020 பொருளாதார தரவு மற்றும் 2021 கணிப்புகள் ஆகியவற்றை நேற்று வெளியிட்டது. இந்த முறை கச்சத்தீவு புனித அந்தோனியா தேவாலய திருவிழா இடம்பெறாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக யாழ்ப்பாண குரு முதல்வர் ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் எமது செய்தி சேவைக்கு இதனை குறிப்பிட்டார். கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல திருநாள் ஒவ்வொரு வருடமும் தவக்காலத்தின் 2வது சனிக்கிழமைகளில் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த வருடம் திருநாள் வருகின்ற சனிக்கிழமை 27ஆம் தேதி நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய COVID-19 தொற்று நோய் காரணமாக இந்த வருடம் அந்த திருநாள் அங்கு நடைபெற மாட்டாது என்று ஜாலாயர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஏனென்றால் இந்த திருநாளுக்கு இலங்கையின் வடபகுதி தென்பகுதியில் இருந்தும் மற்றும் இந்தியாவின் தமிழ்நாட்டில் இருந்தும் ஏராளமான
மக்கள் யாத்திரிகர்கள் கலந்து கொள்வதால் தற்போதைய சூழ்நிலையில் இப்படியான ஒன்று கூடல்களை தவிக்கும் முகமாக இந்த வருடம் லட்சதீவு திருநாள் நடைபெற மாட்டாது. அன்றைய தினத்திலே அங்கே திருப்பலிகள் எதுவும் இருக்க மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மேலும் 222 பேருக்கு கோவிட் 19 தொற்றுறுதியாகியுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்தார். இதற்கமைய நாட்டில் தொற்றுறுதியானவர்களின் எண்ணிக்கை 80,739 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் கோவிட் 19 தொற்றிலிருந்து மேலும் 732 பேர் குணமடைந்து சிகிச்சை மையங்களிலிருந்து வெளியேறியதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவு அறிவித்துள்ளது. இதன்படி இதுவரையில் கோவிட் 19 நோயால் பீடிக்கப்பட்டிருந்தவர்களில் 75,842 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். தற்போது 4,447 பேர் சிகிச்சை மையங்களில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை கோவிட் 19 தொற்றிலிருந்து பூரண குணமடைந்த சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி இன்று தனது சேவையின் நிமித்தம் அமைச்சிற்கு சமூகம் அளித்திருந்தார். இதன்போது சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையில் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் மற்றும் PCR பரிசோதனைகள் தொடர்பிலும் அவர் கவனம் செலுத்தியதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் உள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் இன்று 5 நிலையங்களில் முன்னெடுக்கப்பட்டன. இதற்கமைய இன்றைய தினம் 4,500 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் நேற்றைய தினம் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் 7,400 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டதாக பதில் சுகாதார அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்தார்.